வில்லங்கமான கேள்வியை கேட்டு என்னை சிக்கல் சிக்கலாக தெரியுது அப்படின்னு சிக்க முடியாது, நான் சிக்க மாட்டேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஒரு திருப்பு முறையாக ஒற்றை தலைமை என்ற நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பத்திரிகை நிறுவனத்தை பற்றியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் சொல்ல நினைப்பது என்னவென்று சொன்னால், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பொதுமக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த தகவலை பத்திரிகை துறைக்கும் பத்திரிகை துறை வாயிலாக இந்த மாவட்டத்தில் மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் அருமையினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நான் தான் இந்த கட்சிக்கு தலைவராக வர வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்கள், அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்த்துதான் நீங்கள் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு விவாதங்களில் இது மாற்றி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை திருத்தத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அந்த கருத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். கடந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது அவராக இந்த கட்சியை தொடங்கவில்லை. அன்றைய தினம் மக்களும் புரட்சித் தலைவருடைய ரசிகர்களும் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான மக்கள் அவர் இந்த இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அன்றைய தினம் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்கும் போது இதே போல பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. அன்றைய தினமும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பக்கம் பெரும்பான்மையான மக்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இருந்து அன்றைக்கு புரட்சித் தலைவி ஒற்றை தலைமையாக இந்த இயக்கத்திற்கு 1989 தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஒற்றை தலைமையாக உருவாக்கி இரட்டை லட்சியத்தை மீட்டெடுத்தார். அதே போலதான் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. இதில் யாரையோ ஓரம் கட்ட வேண்டும், யாரையோ பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அவர்களுக்கு இருக்கின்ற அங்கீகாரம், அவர்களுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் நிச்சயமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அவரவர்களாகவே இதை ஊடகங்கள் மூலமாகவும் உயர்நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் என்ற பல்வேறு நிலைகளை வெளியெடுத்து சென்று இதை சிக்கலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு கட்சியுடைய பிரச்சனை, கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டிய இந்த நிலையை ஊடகங்கள் மூலமாகவும் அதே போல உயர்நீதிமன்றங்கள், நீதிமன்ற வழக்குகள் என்று செல்வது எந்த விதத்திலுமே இந்த கட்சிக்கு வலு சேர்க்க போவதில்லை. அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் மிக அதிகப்படியான மெஜாரிட்டியாக இபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள். அன்றைய தினம் கூட தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள், அதிகப்படியான நிர்வாகிகள் ஒற்றை தலைமை வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். யாருமோ யார் பெரிய குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் இதை ஒரு பெரிய ஊடகங்கள் மூலமாக பொதுக்குழுவில் இதை தீர்மானம் வைக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறு நிலைகளில் அதற்காக நீதிமன்றம் சென்று இந்த நிலையை, இந்த சூழ்நிலையை குழப்பத்துக்கு உருவாக்கி இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 11ஆம் தேதி பொதுக்குழுவிலே அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக வருவது நிச்சயம். அதில் எந்தவித மாற்றுக்கட்டும் கிடையாது. காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு திமுக ஒரு பல்வேறு அராஜகங்களை கட்டுக்கொண்ட சூழ்நிலையில்
ஒரு சரியான தலைமை அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் விட்டுக் கொடுத்து இந்த இயக்கம் பலப்பட வேண்டும், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், புரட்சித்தலி அம்மா அவருடைய கனவு 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை வழிநடத்தும் என்று சொன்னது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இது நடக்க வேண்டும், இது நடந்தே தீரும், இதை யாரும் மாற்ற முடியாது, இதுதான் காலத்தின் கட்டாயம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் முடிந்த பிறகு என்ன சொன்னாங்க, எந்த தொண்டரும் பேச தயாராக இல்லை. இன்னைக்கு திடீர்னு திருத்தணியில வந்து நரசிம்மன் வந்து அவருடைய சொந்த விருப்ப விருப்புக்காக அந்தமாக கூட்டம் வந்து இங்கே கூட்டம் சேர்க்கிறார். இது எல்லாமே கூட்டி வரப்பட்ட கூட்டமே தவிர இதில் வந்து யாரும் வந்து ஒரு ஆர்வமாக உண்மையாக வர கூட்டம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பொதுக்குழு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா வானகரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பரிக்கும் கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா மறைந்த போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்தப்போ கூட்டம், அதே போல் அம்மா அவர் 2011 தேர்தலுக்கு முன்பாக மதுரை கோயம்புத்தூர் சென்னை திருச்சி போன்ற இடங்கள் அந்த கூட்டங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு இணையான கூட்டம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 7:50 வீட்டில் கூப்பிடப்பட்ட எடப்பாடி அவர்கள் வந்து சேத்பட்டு பிரிட்ஜிலிருந்து வானகரம் மண்டபம் வரையும் நடந்துதான் வந்து கூட வந்த செக்யூரிட்டியெலாம் சொன்னது, நாங்கள் சேத்பட்டு பிரிட்ஜிலிருந்து வானகரம் மண்டபம் வரையும் நடந்துதான் வந்தோம், 7:50 11:30 வந்து மண்டபத்துக்கு சேர்றாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதில் எதுவுமே எத்தனையோ வாட்டி வானகரத்தில் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, எத்தனையோ வாட்டி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, எத்தனையோ வாட்டி நம்ம அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்குறோம். உண்மை அந்த கூட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அப்படி ஒரு கூட்டம் வரவே முடியாது. ஆர்கனைஸ் பண்ணி 30% வருவாங்க, கட்சி நிர்வாகிகள் 30% வருவாங்க, மக்களாக வந்துருந்தா 30-40%, அப்போ தான் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வர முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் யதார்த்தம், இதான் ரியல். ரியல் சசிகலா வராங்கன்னா சும்மா அவங்க ஏதோ ஒரு பைபாஸ் மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர ரியலிஸ்டிக்காக அதிமுகன்ற இயக்கம் வந்து இங்கே தான் இருக்குது. அவங்க ஏன் பின்ன 2011 நிற்கலை, ஏன் பண்ணல, போல வரல, இப்படி பல விஷயங்கள் அவங்களே ஒரு குழப்பம். தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், சசிகலா நிற்க மாட்டேன்னு கொடுத்தாங்க, தினகரன் தேர்தலில் போட்டிடுறாரு, இது பல விஷயங்கள். இதெல்லாம் வேற வேற விஷயம். இதை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை இது தனி, அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தில் இன்னைக்கு அந்த எடப்பாடி தலைமை தான் நோக்கி மொத்த மக்களும் மொத்த கட்சி நிர்வாகிகளும் நாங்கள் ஒன்று திருந்து அவர்கள் பின்னாடி செஞ்சு விட்டுருக்கோம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தும் போது அவருக்கு விஷயமே கிடையாது, கணக்கே கிடையாது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதுல கையால பேசுற பேச்சு, யாருக்கு யார் பணம் கொடுக்க முடியும், பணம் கொடுத்து யாரையாவது எந்த நிர்வாகி யாராவது வாங்க முடியுமா? உணர்வு இருந்தா தாங்க வர முடியும் இந்த கட்சியில. பணத்தினால இந்த கட்சி நடத்தவே முடியாது, ஏன்னா இது எம்ஜிஆர் கட்சி, இது அம்மா கட்சி, உணர்வு கொண்டுதான் எங்க மரியாதை. ரெட்டையெல்லாம் அதிமுக இது எங்க இருக்குதோ ஒரு தொடர உயரம் கொடுப்பான், இதுதான் பிராக்டிக்கல், இதான் ரியல். இதுல வந்து பணம் காசு கொடுத்து யார் யாரையும் வாங்க முடியாது, யாரும் அதுக்கு தயாராகவும் இல்லை, அது பச்சை பொய், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் ஒருத்தர் சொல்றோம், 5000 கோடி ஒரு டிவி மீடியால ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஆள் 5000 கோடி செலவு பண்ணாங்க, 5000 கோடி கணக்கு தெரியுமா அந்த அளவுக்கு, 5000 கோடி பணம் வேல்யூனா தெரியுமா? சும்மா இதை சொல்லிக்க வேண்டிய வாய்க்கு வந்ததை இன்றைக்கு பல்வேறு நிலைகளில பல்வேறு நபர்கள் பேசி கொண்டிருக்கிறாரு. இது இது வந்து நீ பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு இயக்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதால இப்படி பல பேர் பல பொய்யே பேசுறாங்க. ஒரு சில விஷயங்கள் உண்மை இருக்குது, ஒரு சில விஷயங்கள் பொய் இருக்குதுன்னு ஜென்ரலாக சொன்னாலும் இந்த பணம் கொடுத்ததுன்ற விஷயத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு சதவீதம் உண்மை கிடையாது. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, யாருக்காவது ஒரு பொதுக்குழு இருக்கா, யாருக்காவது ₹1 அவன் சொந்த பணம், அவங்க போட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு ஆளை வச்சு காரை வச்சு அவங்க பொதுக்குழு இருக்கலாம், அந்த பயிலுக்கு வந்து சென்னையை வந்து சேர்ந்தாங்க, அவங்க சொந்த வட்டி. யாருக்கும் ₹1 ஒரு நயா பைசா யாரும் கொடுக்கல, மாவட்ட செயலாளரும் எனக்கு தெரியும், 21 பொதுக்குழு இருக்காங்க, 21 பேர் அவங்களாம் சொந்த வண்டியில் அவங்க வண்டியில் அவங்க வந்து சேர்ந்தாங்க, அவங்கவுங்க சாப்பிட்டாங்க, அங்கே மதிய உணவு வழங்கப்பட்டது, அவருடைய திரைப்பட சாப்பிட்டாங்க தெரியும், காலை உணவு வழங்கப்பட்டது, இதெல்லாம் நடந்த விஷயம். யாரும் ஏங்கி இதெல்லாம் நடக்குது, பொதுக்குழு எல்லாத்தையும் நடக்கிறாங்க. அப்போ திமுக இது தினகரன் நடத்துகிற பொதுக்குழுலாம் ஆளை வச்சு கூப்பிட்டு காசு வச்சு கூப்பிட்டு வராருவா ஒரு வேளை, அதுக்காக அவர் இப்படி சொன்னார். சட்டமன்ற தேர்தல் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான் தேர்தலை சந்திக்கிறார், 75 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணி இபிஎஸ் தலைமை வெற்றி பெறுது. இப்போ மக்கள் வந்து அண்ணன் இபிஎஸ் ஏற்றுட்டு இருக்காங்க, சசிகலா நிற்கவே இல்லை, தினகரன் எல்லாத்தையும் டெபாசிட் அவுட்டு, இது எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இதுதாங்க யதார்த்தம், இது ப்ராக்டிகாலிட்டி. இதை வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்களும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பொய்யான தகவல், ஒரு மாயை, அப்படி இல்லவே இல்லை, இல்லாத உருவாக்கம் நினைக்கிறாங்க, நடக்காது.
நீங்க ஒரு சின்ன கம்பாரிசன் வச்சுக்கோங்க, 89 தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா வந்து 26-27 தொகுதி ஜெயிக்கிறாங்க, 29 ஜெயி ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் 26 தொகுதி ஜெயிக்குது, தனித்தனியாக நிற்கிறாங்க, திமுக வந்து மெஜாரிட்டி பிடிக்கிறாங்க, ஆட்சி பிடிக்கிறாங்க. அதுக்கு உடனே நடந்த பாராளுமன்ற தேர்தல் அதிமுக ரெட்டையிலே வாங்கிட்டு உடனே நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 37 பாராளுமன்றமும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது, காங்கிரஸ் அதிமுக கூட்டணி. இந்தியா ஃபுல்லாக வேற ரிசல்ட்டு, அந்த 89 பாராளுமன்றத்தில் இந்தியா ஃபுல்லாக வேற ரிசல்ட்னா தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 37 பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. அதனால் நம்ம வந்து மாற்றி மாற்றி பேச முடியாது, மாற்றி மாற்றி நினைச்சது ஒன்று பேசி சொல்றது எடுபடாது. இதான் இதை சொல்லுங்க. அதே பொதுக்குழு தான் அவங்க நீக்குதுங்க, செயற்குழு நீக்குது, திருப்பி பொதுக்குழு அதை கன்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களை நீக்கிடுறாங்க, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்களே வந்து எனக்கு வானான் சொல்லி 2019 சொல்லிட்டாங்கல்ல, சசிகலாவே 2019 எனக்கு வானாங்க, எனக்கு நான் நிக்க விருப்ப கொள்ள தேர்தல வேணா கட்சியை வேணா சொல்றேன், திரும்பி மறுபடியும் அதை வந்து எடுத்துக்கிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டு மாற்றி மாற்றி ஸ்டாண்ட் எடுக்கிறது அவங்க தான். அதிமுக பொறுத்தவரை அதிமுக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் அதிமுக யாரானா எடப்பாடி பழனிசாமி பக்கத்துக்கு தான் அதிமுகன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2019 தேர்தல் அதை உறுதிப்படுத்திச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நிற்கிறார், 75 எம்எல்ஏ ஜெயிக்கிறார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதில் வந்து அலசி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, எம்ஜிஆர் இல்லத்தில் வந்து அது வந்து ஒரு மானுமெண்ட்டுங்க, அந்த மானுமெண்ட் வந்து அதிமுக கட்டுப்பாட்டில் கிடையாது, அது வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டேட்டு, அது மாதிரி அந்த கண்ட்ரோலில் இருக்காங்க. அதில் போய் அவங்க கொடியேற்றுறாங்க ஏற்றுறாங்க, அதில் வந்து பொசிஷன் அவங்க போடுகிறாங்கன்றது எம்ஜிஆர் தான். நீங்கள் எடப்பாடி அவர்களையும் அதிமுக தான், இதுதான் அதிமுக, இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. 400 மேலேயும் போது ஒரு வண்ணமாக ஒரு ஒருத்தர் ஒரு பேசினே இருப்பாங்க, அதெல்லாம் எடுபடாது. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி எது எங்கே நடக்கலாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யார் என்ன பண்ணாலும் அதிமுக என்பது ஒற்றை தலைமை, இந்த பக்கம் தான் இருக்குது. இதுல வர்றவங்க எல்லாருமே வந்து இதுல ஒண்ணு ஒன்னா இருந்து இந்த கட்சியை பலப்படுத்தும் தான் பாக்கணும். அதிமுக எம்ஜிஆரையும் அம்மாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு நிர்வாகியும், ஒவ்வொரு தலைவரும் இன்னைக்கு இந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். தவிர இந்த கட்சியை கெடுப்பதற்காக கோர்ட்டுக்கு போறதோ இல்லை சின்னத்தை முடக்கிறதுக்காக தேர்தல் அடைக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். அது செய்யவே கூடாது. யாராக இருந்தாலும், ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, தினகரன் இருந்தாலும் சரி, சசிகலா இருந்தாலும் சரி, இதை செய்யக்கூடாது. இந்த கட்சியை காப்பாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக என்ற ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். இந்த இயக்கம் இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது பல்வேறு நிலைகளில். தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை, அவங்க குடும்பத்துக்காக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நல்ல கட்சி, மக்களுக்காக ஆட்சி செய்து கொண்ட ஒரு கட்சி அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து எடப்பாடி ஒற்றை தலைமை வந்தால் சரியா இருக்கும். ஒரு காரை வந்து ரெண்டு டிரைவர் ஓட்ட முடியுமாங்க, ஒரே ஒரு காரை. இப்போ நீங்கள்லாம் மோட்டர் சைக்கிளில் வரீங்க, கிளச்சு வந்து மோட்டர் சைக்கிளுடைய கிளச்சும் கீரை ஒருத்தருக்கிட்டையும் ஆக்சிலேட்டர் பிரேக் ஒருத்தருக்கிட்டையும் இந்த ஓட்ட முடியுமா? இங்கேயா வழி தான் போய் ஓடும். அப்படி தான் நடக்கும். இப்போ பல்வேறு நிலைகளில் முடிவுகள் எடுக்க முடியாமல் பல்வேறு குழப்பங்கள் வரும். இன்னைக்கு எதிர்கட்சியாகி ஒரு வருஷத்தில் இந்த ரெட்டை தலைமைன்றது ஒரு குழப்பமான விஷயமா தான் இருக்குது. மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும். நீங்கள் அதிமுக கட்சி மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் தலைமை ஒற்றை தலைமை இருந்தால் தான் இந்த கட்சி வந்து சரியான முறையில் கொண்டு செல்லப்படும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பார். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேராட்சி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அது மட்டும் இல்ல, அது கீழே இருக்கிற கிளையில இருக்கிற, இப்ப கிளை லெவல்ல எங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஓட்டு எடுப்பு நடத்தினா கூட அதிமுக உறுப்பினர்கள் கிளை லெவல்ல ஓட்டு எடுப்பு நடத்தினா கூட 99% நீபிஎஸ்ஆவில் தான் ஓட்டு போடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் மொத்தம் 21 பொதுக்குழு உறுப்பினர்களை அங்கமாக கொண்டிருக்கிறது. இந்த 21 பொதுக்குழு உறுப்பினர்களும் மேலும் அதிமுகவுடைய அத்துணை நிர்வாக பெருமக்களும், ஒன்றிய நகர மாவட்டம் சார்பணி, மேலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான அதிமுகவுடைய விசுவாசிகள், அதிமுகவுடைய வாக்காளர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு ஒற்றை தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டும். அதற்கு அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த 2016 புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை
பல்வேறு நிலைகளில் முதன்மை மாநிலமா உருவாக்கி தந்தார். நீங்க 2020-21 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 21க்கு முன்பு வரை பல்வேறு நிலைகளில் உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, மருத்துவத்துறை, அதே போல கட்டுமானத்துறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்பட்ட அனைத்து நிலைகளிலும் தமிழகம் முதன்மை நிலை என்று மத்திய அரசுடைய பல்வேறு துறைகள், அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய நிறுவனம் தொடர்ந்து 3 ஆண்டுகள், 19, 20, 21, 3 ஆண்டுகள் தமிழகம் முதன்மை நிலை. அதே போல உணவு உற்பத்தியில் தமிழகம் முதன்மை நிலை என்ற நிலையை தொடர்ந்து உருவாக்கி வந்தார். ஆனால் இன்றைக்கு இவர் வந்த ஓராண்டு காலத்திலேயே பல்வேறு நிலைகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பின்தங்கி இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. நான் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த ஓராண்டுகள்ல கண்டினியூவா வர தொடரவும் இல்லை, அட்லீஸ்ட் கண்டினியூவா தான் இருக்கணும். இவர்கள் அவன் குடும்பத்திற்கு வளம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஆட்சி நடத்துவதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு துளி என்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது. மக்களை மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி ஏமாற்ற முடியுமா, அதன் தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலை ஏமாற்ற முடியுமா, வாக்குகளை பெற முடியுமா என்றுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர்கள் ஆட்சி நடத்துகிற மாதிரி எந்த சொல்லும் இல்லை என்பதுதான் யதார்த்தமாக உள்ளது. அது ஒரு காலகட்டம். ஆனால் இபிஎஸ் வந்து 2017 அம்மாவுடைய மறைப்பு போனார். அது ஒரு காலம். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கலான சூழ்நிலை, மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் இருக்கணும், கட்சிக்குள்ள குழப்பம், எதிர்கட்சி வந்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு எப்படியாவது கலைக்க முடியுமாற முயற்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு கவர்னன்ஸ் பண்றது இடம் காலம் பொருள் நேரம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கு. புரட்சித்தலை எப்படியா ஒரு பெரிய சக்தி, அவர் ஆட்சி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், அவர் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறா, அது வேறு. அம்மா கரிஷ்மேட்டிக், அது வேறு. இவர் வந்து முதல் வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் வந்து கட்சி குழப்பம், இங்கே ஆட்சி நடத்தணும், இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு தான் பார்க்கணும். அதுக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களையும் கம்பேரபிள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தமிழ்நாடுன்னு இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து இந்தியாவுடைய பத்திரிகை, மத்திய அரசுடைய பல்வேறு துறைகள் தமிழ்நாட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்கா, ரெக்கார்டு. இதுதான் நான் சொல்லுவேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அது மாதிரி கம்பேர் பண்ணி இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருந்தால் கூட அதிமுக வந்து தமிழ்நாட்டில் இருந்து 30 ஆண்டுகள்